நான் எடுக்க போற படம் ஒவ்வொன்னு ஓஹோ ஓஹோன்னு ஓடணுங்கிறதுக்காக தான் இந்த பேரை வச்சிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு புரியாது, ரொம்ப டைம் ஆகும். கையில் காப்பு பார்த்த உடனே நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு புரியுது. இஸ் நாட் தட் நிறைய தாடி வச்சுக்கிட்டு கடுக்குன்னு போட்டுட்டு கூர்மையான பார்வை, நாட் அ ஃபார்மல் ஷர்ட், ஃபர்ஸ்ட் பட்டன் போடலை. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இவர் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணது கிடையாது. ட்ராவல் பண்ணும்போது எது தாப்பில் அழகான பொண்ணு சான்ஸே இல்லை. காலில் ஷூஸ் போடலை, மெக்கானிக்கல் இன்ஜினியர் இல்லை, காப் இல்லை, கிட்டார் வாசிக்க தெரியாது, இங்கிலீஷ் பேச தெரியாது, கெட்ட வார்த்தை பேச தெரியாது. அதை விட முக்கியமான விஷயம், அவர்கிட்ட புல்லட் இல்லை, இருந்தாலும் கூட்டிட்டு போக பொண்ணு இல்லை. ராசா, இனி எவ்வளவு நேரம் இப்படியே டைப் பண்ணிட்டு இருக்க போற? இப்போ இது குட்டி போட்ட போனையாட்ட அங்கிட்டு இங்கிட்ட நடந்துட்டே இருக்க. சத்தியமாக எனக்கு தெரியல. அப்போ இது லவ் தானே குசி? ஹலோ, கடையில் இருக்குன்னு தெரியும். எப்படி? உங்க அக்காவோட எஃபி போஸ்ட் பார்த்தேன், அதில் ஈட்டிங் காலன் அண்ட் ஃபீலிங் பிளஸ்ட் வித் குசி அப்படின்னு ஒன்று ட்ராக் பண்ணியிருந்தாங்க. அதில் நிறைய ஃபோட்டோஸ் இருந்துச்சு. நீ எல்லாத்துலேயும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்த, பட் ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்காம. ஸோ ஐ ஜஸ்ட் கெஸ்ட் இட். ஓ, அதையோ எஸ் சொல்லல. எப்போ போன? இல்லை கௌதம், நான் காலம் சாப்பிட்ட ரெண்டாவது நாள்லேயே லாக்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 10 நாள் கஷ்டமாக இருந்துச்சு. காளான், பேல்பூரி, பானிபூரி இதெல்லாம் சாப்பிடாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆக்சுவலி கஷ்டப்பட்டோம் நாங்கள் 4 பேரும். அதனால தான் கௌதம் சொல்ல முடியல. அண்ட் நியூயார்க் வாஸ் வெரி பேட். அங்கே ஒரு எக்ஸ்ட்ரா பூரி கிட்டதுக்கு மேலிருந்து கீழே வரைக்கும் பார்க்குறானுங்க கௌதம். அதை சீரியஸாகவே அங்கே எடுத்துக்கல, அதனால தான் நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஆல்மோஸ்ட் நோ கேசஸ். கோயம்புத்தூரில் எல்லா காலம் கடையும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. சாலி சாலி சாலி. ஆள் எப்படி இருக்காரு? யா இஸ் ஓகே கௌதம், டெய்லியும் மாஸ்க் போட்டு ஒவ்வொரு இடமா பொறுக்க போயிடுறாரு. அண்ட் வரும்போது காலன் வாங்கிட்டு வந்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய சோசியல் ஒர்க்ஸ் பண்ணுறாரு. இன்னும் லைக்
குப்பை பொறுக்கிங், தண்ணி அடிச்சிங், இனி நிறையா நிறையா. தட் கீப்ஸ் ஹிம் ஆஸ் எ பொறுக்கி ஃபார் எவர் கௌதம். ஐ நீட் யூ. இது அந்த நேரம்னு வச்சுக்கோ, ஏன் வேறு யாராலையும் இதெல்லாம் பண்ண முடியாது. லாக்டவுனில் கொஞ்ச நாள் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, ஆனால் இப்போ என்ன நடக்க போதுன்னே தெரியல. தேட்டர்ஸ் ஓப்பன் பண்ண நிறைய டைம் ஆகும், இதெல்லாம் முடிஞ்ச ஷூட் ஆரம்பிக்க 3 மாதம் ஆகும். மறுபடியும் ஜனங்க தேட்டர்ஸ் வருவாங்களான்னு தெரியல. ஃபஸ்ட் பார்ட் பார்த்தே பல பேர் காலி. எவ்ரி திங் லுக்ஸ் பிளீக். ஆல்ரெடி 2 படம் AAA 2 AAA 3 அந்த இடத்துல நிற்குது. அதெல்லாம் என்ன ஆகும், எடுத்து ரிலீஸ் பண்ண ஜனங்க என்ன ஆகும்னு நினச்சி பார்த்தியா? சுத்தமாக பணம் இல்லை, ப்ரொடியூஸ் பண்ண ஒருத்தனும் வரல, டோப்பு வாங்க கூட காசு இல்லை. அதை விட முக்கியமான விஷயம், 2 வாரத்தை சேர்ந்த மாதிரி எழுத முடியல. எழுதி அடுத்த நாள் படித்து பார்த்தா ஹேர் மாதிரி இருக்குது ஜெசி, சாரி குசி. ரொம்ப முக்கியமாக கதையிலேயே மண்டையில் ஒன்றுமே இல்லாமல் ஃபீல் ஆகுது, ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்கு. அதான் உனக்கு கால் பண்ண, ஒரு ஸ்வீட் வாய்ஸை கேட்க மட்டும்தான் கால் பண்ண. உனக்குலாம் நல்ல சாவே வராதுடி, சாரி குசி. பட் ஐ நீட் யூ. நான் 2 குழந்தைக்கு அம்மா ஆயிட்டேன் கௌதம், என்னை பார்த்து இப்படி நீ கேட்குற? உனக்கெல்லாம் மனசாச்சு இல்லையா? நீ எல்லாம் அக்கா தங்கச்சி கூட பிறக்கல. குசி கொஞ்சம் இரு, ஐ நீட் யூ லவ். குசி வெயிட் பண்ணு, நான் நிறைய பேசணும். அட யார, எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் சொல்லு கௌதம். கரெக்டாக சாப்பிட்ற டைமுக்கு அவர் வேற வந்துடுவார். அதுக்குள்ளே நான் சாப்பாடு வைக்கணும், குழம்பு தாளிக்கணும். அதுவும் இல்லாமல் குழந்தை வேற கக்கா போயிட்டு அதே பொசிஷனில் ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கா கௌதம். எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் சொல்லு, என் சுச்சுவேஷனை கொஞ்சம் புரிஞ்சுக்க. நீயும் வீட்டில் இருக்க, நானும் வீட்டில் இருக்கேன். அப்போ இது லவ் தானே குசி? ஃபோனில் செருப்பாலாம் அடிக்க முடியாதுங்கிறக்காக என்ன வேணால் பேசக்கூடாது கௌதம். வெக்கமே இல்லாமல் கேட்குறேன், நீ வேணும், உன் தோல் நான் வேணும், வேற யாரும் உனக்கு இல்லைன்னு எனக்குள்ள நினச்சிட்டு கேட்குறேன். உன் கையை பிடிக்கணும், உன்னை தட்டணும், காலில் வாழணும். ஒரு ஆம்பளையாக கேட்குறேன், ஒரு பொண்ணை நீ எனக்கு வேணும். பரவாயில்ல, ஐ லவ் யூ கௌதம்னு சொல்லு, எல்லாம் எப்படி மாறுது மட்டும் பாரு. அம்மா கொஞ்சம் உன்ன வெளியே வந்துருச்சுமா, எடுத்து உள்ள போட்டுக்கடி, சமத்தில்ல. உன்னோட பசங்களா குசி? இல்ல கௌதம், கலைஞர் டிவில பசங்க போட்டிருக்காங்க. தங்கம் அம்மா மாமா கிட்ட பேசிட்டு இருக்கன்ல, சவுண்ட் கம்மி பண்ணிக்கங்கம்மா. சொல்லு கௌதம். அத்தான் ஐ லவ் யூனு சொல்லு குசி, அது மட்டும் போதும், எல்லாம் எப்படி மாறுதுன்னு பாரு. உன்னை சரி பண்ண, உனக்கு எல்லாமே நல்லாதான் நடக்கணுங்கிறக்காக மட்டும் வேணா சொல்றேன் கௌதம், ஐ லவ் யூ. இவன் பண்ண எல்லா கர்மத்தையும் ஏத்து இவனை உன் பிள்ளையா ஏத்துக்கோ ஆண்டவரே. நீ ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்த, நானும் பாக்கல. அதான் யூ ஃபேவரட் டைரக்டர்ஸ் மூவி, பட் யூ டோன்ட் பிலீவ் இட். கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் ராயும் அதை பார்த்தோம். எந்த படம் குசி? நீ நினைக்கிற படம் இல்லை கௌதம், மௌன ராகம். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் ராய ரொம்ப ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சேன். நீ ஏன் குசி அந்த படம் பார்த்த? காற்று வெளியீட்டை ஓகே கண்மணி பார்த்துருக்கலாம்ல. பார்த்திருந்தா என் கூட வந்திருப்ப. வாட், நத்திங், ஜஸ்ட் கிடிங். என்னோட 3வது குழந்தை மாதிரி உன்னை பார்க்குறேன் கௌதம். சைக்கோ படம் பார்த்தியா குசி? ஆமா கௌதம், ஏன் கேக்குற? அதான் இப்படி சைக்கோ மாதிரி பேசிட்டு இருக்க. அச்சோ கௌதம், லவ் தான், ஆனா நீ நினைக்கிற லவ் இல்ல. உனக்கு புரியுதா? நல்லா புரியுது குசி. ஐ லவ் யூ பட் அஸ் எ ஃப்ரெண்ட், அந்த ஓயல்லே தானே. வேற யாரும் தேவையில்லை கௌதம், நீ நானும் மட்டும் போதும். மாத்தி மாத்தி நமக்குள்ளே ஆப்பு வச்சுக்க. இப்ப சொன்னியே இது கரெக்ட். ஃபீலிங் பெட்டர்? எழுது கௌதம், எழுது, என்ன தோணுதோ எழுது. அவ்வளோ அழகாக இருக்கு உன் ஹேண்ட் ரைட்டிங். அழுத்தாத, அமுக்காத, முக்காத, உட்காரு, உட்கார்ந்தா தானா வரும். எது வீரசமையில இருந்துச்சு அந்த மாதிரியா குசி? எரிச்சல் பண்ணாத கௌதம். அண்டு எல்லாம் சரியாயிடும், தேட்டர்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனால் நீ ஷூட்டிங்க்கு கரெக்ட் டைமுக்கு போகணும். இப்போ நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் எல்லாம் வேற இருக்கு, அவங்களே உன்னை தேடி வருவாங்க, நீ வேணா பாரு. தேடி வருவாங்க குசி, பட் உயிரோட போவாங்களான்னு தெரியல.
அப்படி என்ன ஸ்கிரிப்ட் எழுதுற கௌதம்? வீரசாமி பார்ட் 2, only god can judge him. கௌதம் கௌதம், செகண்ட் கால் வருது கௌதம், நீ கட் பண்ணு கட் பண்ணு கட் பண்ணு கௌதம், ஹஸ்பண்ட் லைன்ல வராரு, கட் பண்றாடே. ரொம்ப தூரம் போயிட்டியா? ரொம்ப தூரம் போயிட்டியா ராம்? உன்னை எங்க விட்டணும் அங்கேயே தான் நிக்கிறேன். எடுக்க போற படம் ஒவ்வொன்னு ஓஹோ ஓஹோன்னு ஓடணுங்கிறதுக்காக தான் இந்த பேரை வச்சிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு புரியாது, ரொம்ப டைம் ஆகும்.